தலை கவசம் கூடவே பிறந்தது. இந்த அமைதியான நாள் மத்த உங்களுக்கு தான், எனக்கு அதிரடி நாள். முதல் சாகசம். ஹாய் மம்மி, வாடா டாடி. இங்க பாருங்க, இது ஒரு பொண்ணு. ஆ ஜம்ப். சும்மா சுத்தி 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 சாகசம் பண்ணுவேன். இப்படி சூடு. டக்கரே, இதுதான் பெஸ்ட் டைமிங். ரொம்ப பதறாதப்பா, இங்கதான் எங்கயாவது இருக்கும், பாத்துக்கலாம். நல்லா தேடு கந்தர், என் ஹெல்மெட் என்ன விட்டு போயிட கூடாது. எதுக்காகப்பா இப்படி பதற? நீ இந்த மாதிரி பொருளை தொலைக்கிறது சகஜம் தானே? கொஞ்சம் மூடு. அந்த ஹெல்மெட் ஒன்னும் சாதாரணது இல்ல கந்தர், அதுதான் என்னோட அடையாளமே. அது எனக்கு ரொம்ப முக்கியம். அது நெருப்பு குழம்புல உருவானது. பயமற்ற நீருக்குள்ளிருந்து பிறந்தது. அது மெல்லோ குரூப் டாய் ஸ்டோர்ல தான் வைக்கப்பட்டுச்சு. அந்த ஹெல்மெட்டை நான் தேர்ந்தெடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த விட்டு போனதே இல்ல. அடேங்கப்பா, இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சரித்திரம் இருக்குன்னு எனக்கு தெரியாதே. இத பத்தி என்கிட்ட சொன்னதே இல்ல. என் கிட்னி கூட தான் எனக்கு முக்கியம், அத பத்தி பேசலங்கிறதுக்காக அது முக்கியம் இல்லன்னா ஆயிடுமா? ஆ, கரெக்ட் பாயிண்ட். அந்த ஹெல்மெட் இல்லனா நான் யாருனே எனக்கு தெரியாது. பிராங்கா இல்ல, ஹெர்மனா இல்ல, சூசனா அந்தர் இல்ல, பாது நானு. மன்னிச்சுக்க நண்பா, நான் போய் ஆகணும், இது டின்னர் டைம். நான் தான் இன்னைக்கு எங்க வீட்ல பரிமாறணும், நாளைக்கு காலைல வந்து தேடலாம், அப்ப வெளிச்சமா இருக்கும். பை பை. தலை கவசமே எங்க போயிட்ட? நீங்கள் என்னை பார்த்தால் கிக் பட்டோஸ்கியை தொடர்பு கொள்ளவும். இவன் ரொம்ப பேட் ஆயிட்டான். ஹெல்மெட் தொலைஞ்ச இடத்துல தானப்பா அதை நம்ம தேடணும். ராத்திரி பூரா தேடி பார்த்தேன், அது அங்க இல்லவே இல்ல. சொல்ல போனா எங்கேயுமே இல்ல. அப்ப நேரா ஹெல்மெட் கடைக்கு போய் வேற ஒண்ணு வாங்கிடலாம். அது இன்னொன்னு வாங்கணுமா? உங்க அம்மா சேத்துல விழுந்துட்டாங்கன்னா புது அம்மாவை போய் வாங்கிட்டு வருவியா என்ன? புது அம்மாவா? அது எப்படிப்பா முடியும்? அதேதான், அவங்க எடுத்த நிரப்ப முடியாது. உம் மெக்காண்டரும் அவரோட ஸ்கேட் வீல் மாதிரியும். ராக் கேலஹானும் அவரோட சன் கிளாசஸ் மாதிரியும். அதிரடி பைக் மைக்கும் அவரோட கிளவுஸ் மாதிரி. அந்த மாதிரி தான் ஹெல்மெட் எனக்கும். அது என் வாழ்க்கையில ஒரு அங்கம். அது மட்டும் எனக்கு இல்லைன்னா என் வாழ்க்கைக்கே பெரிய பங்கம் ஆயிடும். எனக்கு புரியல, ஆனா புரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன மாதிரி தடாலடி வீரனுக்கு தான் புரியும். தடாலடின்ட்டு தள்ளு வண்டியோட போறானே. தலையே போனதுக்கு அப்புறம் வால் எதுக்கு? இந்த தேவையில்லாத பில்டப்ஸ் எதுக்கு? தலையோட சேர்ந்து என் வாழ்க்கையும் சுத்துதே. அடகி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தலைக்கு கீழே இவ்வளவு பெரிய கொசு பத்தி சுருள் வச்சிருக்க? முதல்ல உன் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க. ஏய், உன் ஜம்ப் சூட்ஸுக்கு எல்லாம் என்னப்பா ஆச்சு? அங்க நானும் ஒரு சாகச வீரனா இருந்தா உன் என்னத்த புரிஞ்சுக்கலாம். அப்படி போடு, யோசனை வந்துருச்சு. கிக்கு, நான் இந்த போர்டு எடுத்துட்டு போனா நீ கோச்சிக்க மாட்டிய. போடா. வரேண்டா. முடியல. கேக் விடோ மேக்கர் ஸ்பீக்ல உன்னோட உதவி எனக்கு தேவை. எதுக்கு ஏன்னு கேட்காத, சும்மா வந்து பாரு. இப்படிக்கு கந்தர் இம்ச புடிச்சவன்.
காலை வணக்கம் தாயே. வணக்கம் டாடி. இவன் ஏன் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா போறான்? ஹாய் கேண்டில், உன் டிரஸ் சூப்பர். என்ன தைரியம் வந்து எனக்கு கொலை சொல்வேன். ஒரு நிமிஷம் பாராட்டினா அதுவும் கிக்கா. எங்க பாருங்க, மறுபடியும் மறுபடியும் ஒரு பொண்ணு வந்திருக்கேன். கந்தர் என்ன ஆங்கிள் பாக்குற? தடாலடி வீரனா இருந்தா தானே உன்னை புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னேன். அதனால அதுக்கேற்ற ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ தடாலடி வீரனா போறியா? தலை நீ இருக்கும்போது வால் நான் ஆடலாமா? அதனால கிக்கு, நீ தான் இனிமே ஸ்டண்ட் பண்ணணும். கந்தர், நான் முன்னாடியே சொன்னேன், ஹெல்மெட்டை இழந்த உடனே என் தன்னம்பிக்கையும் இழந்துட்டேன். நிறுத்துங்க. உயிருக்கு உயிரான லாடு என்னை விட்டு போயிடுச்சு. என்னால் அதை ஏத்துக்கவே முடியல. அது என் ரத்தத்தோட கலந்தது. அந்த லாட இல்லாம சாகச வீரனா இருக்க கஷ்டப்பட்டேன். ஆனா ரொம்ப நாளைக்கு அது நீடிக்கல. ஆனா ஹெல்மெட் இல்லாம எப்படி சாகசம் பண்றது எனக்கு தெரியலையே. சில சமயங்கள்ல நீ எதுக்காக பிறந்தியோ அதை செஞ்சே ஆகணும். அதுக்கு உன்னோட கையில இருக்கிறதோ இல்ல தலையில இருக்கிறதோ முக்கியம் இல்ல, இங்க இருக்கிறது தான் முக்கியம். அவர் சொல்றத கேளு. நீ உடனே இந்த விடோ மேக்க ஸ்பீக்ல இருந்து கீழே சறுக்கிட்டு போனோம். என்னது? உன்னோட அந்த அற்புதமான ஹெல்மெட் இல்லாமலையே கலம்பு. ஸ்கேட் போர்ட் கூடவா? வேண்டாம். அச்சோ இப்படி சறுக்கிட்டு போ விட்டானே, இதுதான் கண்ணுமுன்னு தெரியாம போறதோ? ஆபத்து பல பலன்னு மின்னுது. இந்த முள்ளெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணாது. சும்மா லெப்ட் ரைட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த போட்டு தாக்கி சும்மா நெருப்ப கலப்பிக்கிட்டு போறேன். அதான் என் ஸ்பெஷாலிட்டி. இது எப்படி இருக்கு? அடேங்கப்பா, சும்மா பட்டைய கலப்பிட்ட. நீ தடாலடி வீரனா உணரலன்னு மட்டும் சொல்லாத. இப்ப நான் தடாலடி வீரனா தான் உணர்றேன். ஆனா எப்படி நீங்க எனக்கு முக்கியமான நேரத்துல விடோ மேக்க ஸ்பீக்கு தேடி வந்தீங்க? அதுவும் ஒரு அழையா விருந்தாளியா? அதுக்கு காரணம் ஓ நண்பன் தான். நண்பனுக்காக செஞ்சேன். நீ என் உயிர் நண்பன். கரெக்ட். நான் கிக் பட்டோஸ்கி, அதிரடி சாகச வீரன். ஹெல்மெட் இல்லைனாலும் பரவாயில்ல. தேங்க்ஸ் பில்லி. என் பேர் கந்தர். இத பாரு நண்பா, இவ்வளவு சாதிச்சதுக்கு அப்புறமும் என் ஹெல்மெட்டுக்கு குட் பை சொல்ல வருத்தமா இருக்கு. அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இப்படிதான் எங்க பாரம்பரிய முறைப்படி குட் பை சொல்லுவோம். போய் வா நண்பா, நான் இனிமே ஒரு சாகச வீரனாவே வாழ்வேன். ஆனா உன்னை என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். என்னாச்சு, ஏதாவது தடுக்குது போல இருக்க? ஆஹா, இது வெறும் சாதாரண ஹெல்மெட் தான். ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. அவசரப்படாத. ஹெல்மெட், நீ வந்துட்டியா? உன்னை தேடிதான் எல்லா இடத்துலயும் அலைஞ்ச. நீ இல்லாம நான் ஒரு சாகச வீரனாவே இருந்திருக்கலாம். ஆனா நீ திரும்பி கிடைச்சது எனக்கு சந்தோஷம். பாத்தியா, உனக்கு பிடிச்ச டாப் போட்டிருக்கேன். கேண்டில், இதுதான் என்னோட ஃபேவரட் டாப். கூப்பத்தட்டி போ, அடாலடி வா. நான் திரும்ப வந்துட்டேன். சின்ன திருத்தம், நாங்க வந்துட்டோம்.